الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد غنية القرية اللهم الذي يعلمه الله سبحانه وتعالى نما نيبريم نل விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான அவர்கள் காட்டி தந்த அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கும் திருப்திக்கும் சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய சகலவிதமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நிம்மதியான வாழ்வை கண்ணியமான வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வாழுகின்ற காலத்தில் உறுதியான ஈமானோடு உயர்வான இறை அச்சத்தோடு ஸ்திரத்தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உள்ள அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வலிமார்களுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழே அல்லாஹுடைய கிருபையை கொண்டு பல விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே வலிமார்களுக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம், அவர்கள் பரவான கடமைகளை கடந்து நபிலான வணக்கங்களை அதிகதிகமாக அவர்கள் செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, புகாரி ஷெரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட நபிமொழி இது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு சொன்னதாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க. மன் ஆதாலி வலியன், யார் இறை நேசர்களை அல்லாஹுடைய நேசர்களை யார் துன்புறுத்துகிறார்களோ அவர்கள் என்னிடத்தில் போர் புரிவதற்கு அனுமதி கேட்கிறார்கள், அவங்க எங்கிட்ட சண்டை போட போறாங்க அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க. எச்சரிக்கை செஞ்சுட்டு அடுத்து அந்த ஹதீஸினுடைய தொடர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த மனிதன் அல்லாஹுவை நோக்கி ஒரு ஜான் எட்டு வை ஒரு ஜான் வர்றானோ அவனை நோக்கி அல்லாஹ் ஒரு முளம் வர்றான். அடியான் ஒரு முளம் வருகின்ற பொழுது அல்லாஹ் எட்டு வைத்து வருகிறான், அடியான் எட்டு வைத்து வருகின்ற பொழுது அல்லாஹ் நடந்து வருகிறான். அடியான் அல்லாஹுவை நோக்கி நடந்து வந்தால் அல்லாஹ் ஓடி வர்றான். அல்லாஹுவை நோக்கி அடியான் ஓடி வருகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி மாறிடுறான் அப்படின்னு கேட்டோம்னா, அவன் பார்க்கும் கண்ணாக கேட்கும் காதாக அவன் நடக்கும் பாதமாக பிடிக்கும் கரமாக அல்லாஹ் மாறிவிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இந்த தரஜா எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றப்ப அதே ஹதீஸ்னுடைய தொடர்ல வேற சில ஹதீஸ்கள்ல கொஞ்சம் தள்ளியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, எப்ப அடியான் நபிலான வணக்கங்களை அதிகதிகமாக செய்கிறானோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நபிலான வணக்கங்கள், நபிலான வணக்கங்கள் அப்படின்னு சொன்னோம்னா உபரியான தொழுகைகள். உபரின்னு சொல்லிட்டா அதுல ஃபரது கிடையாதுன்னு அர்த்தம். ஃபரது இல்ல, ஃபரலான தொழுகை, நான் வர்றேன் வேகமா வர்றேன் ஃபரல தொழுகிறேன் போறேன் அப்படின்னு கேட்டோம்னா இது சாதாரண மூமினுடைய அடையாளம். சாதாரண மூமினுடைய வர்றேன் சுண்ணத் தொழுகிறேன் ஃபர்லு தொழுகிறேன் மறுபடியும் சுண்ணத் தொழுகிறேன் நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு கேட்டோம்னா இதுவும் சாதாரண மூமின்களுடைய அடையாளம் தான். இதுவும் சாதாரண மூமின்களுடைய அடையாளம். எது நபிலான வணக்கம் அப்படின்னு கேட்டோம்னா இதை கடந்து தொழுகையோடு சம்பந்தப்படாத ஃபர்லு தொழுகைகளோடு சம்பந்தப்படாம, இதுவும் நபில் தான், இது நபில் இல்லைன்னு சொல்லல, இதுவும் நபில் தான், இதுக்கு நிறைய நன்மை இருக்குது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இதை கடந்து சில தொழுகைகள் இருக்கிறது. அந்த தொழுகைகள் எப்படிப்பட்ட தொழுகைனா அது தனிப்பட்ட தொழுகை, இந்த பரலோட சம ஒட்டி இருக்காம தனிப்பட்ட தொழுகையாக இருக்கும். அந்த தொழுகைகளில் யார் மெனக்கெடுகிறார்களோ, அந்த இபாதத்துகளில் யார் மெனக்கெடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நெருக்கத்திற்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன தொழுகை அப்படின்னு கேட்டோம்னா தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை. வலிமார்கள் அப்படிங்கிறவங்க தஹஜ்ஜுடைய தொழுகையை ஒரு காலத்தில் விடமாட்டார்கள், தங்களின் மீது அது ஃபர்லை போல நினைத்தவர்கள் செய்வார்கள். ஃபர்லுமா நினைச்சுவாங்க தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கே சுபஹானல்லாஹ், அது ஒரு மிகச்சிறந்த ஆக உயர்ந்த தொழுகை. அது தொழுதாத்தான் அதனுடைய சிறப்பு என்னங்கிறத நமக்கு விளக்கம். எவ்வளவு தூரம் நான் சொன்னாலும், நீங்க எவ்வளவு தூரம் கேட்டாலும், தஹஜ்ஜுடைய தொழுகையை பத்தி கேட்டாலும் அதுல உங்களுக்கு அதனுடைய இனிமை என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமோ தெரியா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு ரெண்டு காத்து நைட்டு எந்திரிச்சு தொழுது பாருங்க, அந்த தொழுகை தொழுதுட்டு அல்லாட்ட துவா செஞ்சு பாருங்க, ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் அந்த நேரத்துல அல்லாஹுக்காக விட்டு பாருங்க, அல்லாஹு அக்பர் கபீரா. அந்த தொழுகை, அந்த துவா, அந்த அழுகை, அந்த கண்ணீர் இருக்குதே நம்ம கல்புகளில் அப்படியே லேசாக்கிடும். நம்ம கல்வி என்ன செஞ்சிடும் அப்படியே லேசாக்கிடும்.
வழிமார்கள் இந்த தொழுகை என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு காலத்திலும் விட மாட்டாங்க. இந்த தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான், தொழுகை என்ன செய்ய ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். சுஃபியான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு ஒரு பெரிய இறைநேசர் இருந்தான். சுஃபியான் யார் அப்படின்னு கேட்டோம்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கெல்லாம் உஸ்தாத், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத், பெரும்பெரும் இமாம்களை உருவாக்கியவர்கள், பெரும்பெரும் இமாம்களை உருவாக்கியவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி தாபியன்கள், சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னாடி தாபியன்கள்ல மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு 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 மிகச்சிறந்த இறைநேசர், ஒரு நல்லடியார். இவர் எப்பயும் தஹஜ்ஜுத்துடைய தொழுகையை விடவே மாட்டார், தஹஜ்ஜுத்துடைய செய்ய மாட்டாரு, எப்பயும் விட மாட்டார். அல்லாஹ்வுடைய கிருபையில எப்பயும் தொழுதுருவார். ஒரு நாள் ஒரு பொழுது என்னாச்சு, படுத்திருக்கிறார், தூங்கிட்டார், சுபஹுடைய பாங்கு சொல்லக்கூடிய சத்தம் கேட்டு எழுகிறார். ஒரு நாள் என்ன செஞ்சிட்டார்னா படுத்துட்டாரு, தூக்கம் மிகச்சிருச்சு, தஹஜ்ஜுத்துடைய தொழுகை தொழுகாம அப்படியே படுத்துட்டே இருக்காங்க, தூங்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, யா சௌரி சௌரி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. சௌர் அப்படின்னு கேட்டோம்னா மாடுன்னு இருக்கும், சௌரனா என்னது சொல்லுங்க, சௌரனா மாடு, மாடு இருக்குல்ல மாடுன்னு திட்டம் பாத்தீங்களா, மாடு எந்திரி மாடு அப்படிங்கிற அது மாதிரி ஒரு சத்தம் கேட்குறியா சௌரி, மாடு எந்திரி மாடு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுன்னா பாக்குறாரு, எந்திரிச்சு பாக்குறாரு. தஹஜ்ஜுத்துடைய நேரம் பெரும்பகுதி கடந்துருச்சு, டக் டக்குன்னு எந்திரிச்சு ஒழு செஞ்சுட்டு தொழுகிறாரு, ஒழு செஞ்சுட்டு தஹஜ்ஜுத்துடைய தொழுகு தொழுகிறாரு. அன்னையிலிருந்து இவங்க பேரு சுஃபியான், சுஃபியாங்கிறது பக்கத்துல சௌரி அப்படிங்கிற வார்த்தை என்ன செஞ்சுட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. மாடு என்று அழைக்கப்பட்ட சுஃபியான், மாடுன்னு அழைக்கப்பட்ட சுஃபியான், ஏதை சேர்த்துக்கிட்டாங்க அவங்களே சொல்லுவாங்க ஒரு இடத்துல. ஏன்னா நான் அன்றைக்கு தொழாமல், தஹஜ்ஜுத்துடைய தொழுகை தொழாமல் படுத்திருந்ததால் அது ஒரு விலங்குகளுக்கு ஒப்பாக நான் என்னை நான் கருதுகிறேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த தொழுகை அதுக்கு பின்னாடி விடாம தொழுதாங்க நம்ம வரலாறு நல்லப்பா. அப்ப தஹஜ்ஜுத்துடைய தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தொழுகை. இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு நாம வரோம், ஃபஜ்ர் தொழுகைக்கு யாரும் அழைப்பு கொடுக்குறா, ஃபஜ்ர் தொழுகைக்கு முஅத்தின் அழைப்பு கொடுப்பார். யார் அழைப்பு கொடுப்பாரு, முஅத்தின் மோதினார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நினைச்சு அவர் கூப்பிடுவாரு, நாம எந்திரிப்போம் தஹ்ஜுத் தொழுகைக்கு வரும். இந்த தஹஜ்ஜுத்துடைய தொழுகைக்கு யார் அழைப்பு கொடுக்குறா அப்படின்னு கேட்டோம்னா, தஹஜ்ஜுத்துடைய தொழுகைக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். அல்லாதான் அங்க யாரு அழைப்பாளன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஸே குதுசி அல்லாஹ் சொன்னதாக சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத்துடைய நேரத்துல முதல் வானத்திற்கு வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு மிக நெருக்கத்தில் வருகிறான் அர்த்தம், மிக நெருக்கத்தில் வருகிறார். வந்து அல்லாஹ் சொல்றான், இந்த நேரத்துல யாராவது எழுபவர்கள் இல்லையா, இந்த நேரத்தில் தொழுபவர்கள் இல்லையா, இந்த நேரத்தில் என்னிடத்தில் கேட்பவர்கள் இல்லையா, அவர்களுடைய முறையீடுகளுக்கு நான் தீர்வளிக்கிறேன், அவர்களுடைய வேண்டுதல்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களுடைய கோரிக்கைகளை நான் நிராகரிக்க மாட்டேன், எந்திரிச்சு வாங்க எங்கிட்ட அப்படின்னு நினைச்சான், அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று யார் தஹஜ்ஜுத்துடைய தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவார் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொடுக்கிறார். அந்த கருத்தை நமக்கு அழுத்தமா பதிவு செய்யறாங்க. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய அழைப்பு, அல்லாஹ்வுடைய அழைப்பு. இது தொழுகையில தஹஜ்ஜுத்துடைய தொழுகை, அதே மாதிரி இஷ்ராக்குடைய தொழுகை. இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம காலையில எந்திரிச்ச உடனே தொழுகை வந்துடுறோம், தொழுகை முடிச்சுட்டு நம்ம பல தேவைகள் இருக்கு, பல தேவைகள் இருந்துச்சு, டீ குடிக்க போயிடுறோம், அதே மாதிரி வந்து பாத்ரூம் போறவங்க சுய தேவைகள் எல்லாம் முடிச்சுட்டு, இது முடிஞ்ச அளவுக்கு அப்படி இருந்து இஷ்ராக்குடைய தொழுகை தொழுவது ஏற்றமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுதார்கள். இஷ்ராக்குடைய தொழுகையில ரெண்டு சுன்னத் இருக்குது, ஒன்னு இஷ்ராக்குடைய தொழுகை தொழுவது ஒரு சுன்னத்து, இஷ்ராக்குடைய நேரம் வரை பள்ளியில சுபுகு தொழுது அதே இடத்தில் அமர்ந்து காத்திருப்பது ஒரு சுன்னத், அந்த தொழுகைக்காக காத்திருந்து தஸ்பீஹ் இது மாதிரி ஓதிட்டு அது ஒரு சுன்னத்து. இப்ப பெரும்பாலும் ரெண்டாவது சுன்னத்தையாவது நம்ம என்ன செய்யணும், பேணி பாதுகாக்க முயற்சி செய்யணும். போறோம் நம்ம தொழுகைக்கு போறோம், அங்கிட்டு போறோம், டீ குடிக்க போறோம், அதே மாதிரி பாத்ரூம் போறோம், எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறோம் பாத்தீங்களா, அந்த போற நேரத்துல அல்லாஹ்வுடைய கிருபையில என்ன வந்துடும், சூரிய உதய மாதிரி மிஷ்ராக்குடைய நேரம் வந்துடும், ஒரு நாலு ரக்காத்து, ரெண்டு ரெண்டு ரக்காத்தா ஒரு நாலு ரக்காத்து தொழுதட்டும் அப்படின்னு கேட்டோம்னா செல்லலாம்னு சொன்னாங்க, ஹஜ்ஜு உம்ரா செய்த பாக்கியமும் கிடைக்கும், அன்றைய தேவைகள் அனைத்தும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக்கியும் தருவான் என்று செல்லலாம். அப்ப தஹஜ்ஜுத்துடைய தொழுகை, இஷ்ராக்குடைய தொழுகை, சூரியன் உதயமானதிலிருந்து 20 நிமிடம் கழித்து தொழக்கூடிய தொழுகை. அதுக்கடுத்து நம்ம வேலைக்கு போக போறோம், ஒரு 10 மணி 11 மணிக்கு நம்ம வேலைக்கு போறோம்னா அந்த நேரத்தில் தொழக்கூடிய துஹாவுடைய தொழுகை, அது ரொம்ப ஏற்றமான தொழுகை, நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு சிறந்த தொழுகையாச்சுன்னா. அதுக்கப்புறம் மகரிபுக்கு பின்னாடி, மகரிப் சுன்னத் தொழுதுக்கு பின்னாடி அவ்வாபின் என்று சொல்லக்கூடிய, அவ்வாபு அப்படின்னு சொன்னாவே அல்லாஹுவை நெருங்குபவர் அப்படின்னு அர்த்தம்.
இன்னஹு அவ்வாபுன்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ராஹிம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே என்ன செய்வான், அவ்வாபுன்னு பேர் சொல்லி கூப்பிடுவான். அவ்வாபுன்னா என்ன, அல்லாஹ்ட்ட ரொம்ப நெருங்கினவங்க அப்படின்னு இருக்கும். அப்ப அவ்வாபீன் அப்படின்னு ஒரு தொழுகை இருக்குது மகரிபுக்கு பின்னாடி, ஆறு ரக்காத் ரெண்டு ரெண்டா ஆறு ரக்காத் தொழுகிறது. இந்த தொழுகையை நாம தொழுகிறப்ப அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு தொழுகையில இது இருக்கு. தொழுகையில இந்தந்த தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள், அது அல்லாம நஃபிலான வணக்க வழிபாடுகள் அப்படின்னா நம்ம தான தர்மங்கள் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, தஸ்பீஹ் ஓதுறது, இது மாதிரி நிறைய அமல்களை நாம் அதிகப்படுத்தி கொண்டால் அந்த அதிகப்படுத்தப்பட்ட அமல்களை கொண்டு அல்லாஹுவை நெருங்கலாம். இப்ப நம்ம இப்ப உட்கார்ந்துருக்க பாத்தீங்கன்னா இதுவும் அதிகப்படியான அமல் தான். இது என்னதான் பரல பஜருக்கு பின்னாடி பயான உட்கார்ந்துங்கிற கட்டாயமா, கட்டாயம் இல்லை. அப்படி கட்டாயம் இல்லைன்னு இருந்தாலும் கூட அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாம் அமர்றோம் பாத்தீங்கன்னா இதுவும் என்னதான் நஃபிலான வணக்கம் தான், இதுவும் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வணக்கம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை கொண்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை நமக்கு நசீபாக்கல் புரிவானாக. நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் வ ஆஃபிரதா.